Hi students, in the video we will see CBSE class 9 science la gravitation lesson la exercise la irukra numerical questions ku mattum answer paakalam. So first third question paakalam. What is the magnitude of gravitational force between the earth and 1 kg object on its surface? Mass of the earth is 6 into 10 power 24 kg. Radius of the earth is 6.4 into 10 power 6 meter. So idula gravitational force enna appdinte kekranga. So earth odaya surface la or object irukku, idu vandu pathina 1 kg. So inga irundhu inga namakku act agra gravitational force da enna appdinte kekranga. So radius vandu avangale kuduttaanga, okay ingla. So mass of the object anga mele irukra and the object odaya mass vandu 1 kg. Mass of the earth um kuduthirukanga 6 into 10 power 24 kg adhuvum kuduthirukanga. Adutathu radius of the earth odaya radius vandu pathina 6.4 into 10 power 6 meter appdinu kuduthirukanga. Namakku enna kekranga appadina force da nama கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு தெரியணும், ஓகேங்களா. 6.67 இன்டு 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2, ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ், ஓகேங்களா. ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10 power minus 11 இன்ட்டு கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் வந்து 6 into 10 power 24 டிவைடட் பை டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ், 6.4 into 10 power 6. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 times போட்டுக்கோங்க. 6.4 into 10 power 6 இன்ட்டு 6.4 into 10 power 6, ஓகேங்களா. ஸோ இதில் இந்த சிக்ஸை வந்து பாருங்கள், 3 2s are 6. இதை 2 table அடிச்சிங்கன்னா 3 2s are 6, 2 2s are 4, 3.2 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6.67 into 3 இன்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 10 power இருக்கிறத எழுத போகிறேன். 10 power minus 11 இங்கே 10 power 24. அடுத்தது நான் கீழே இருக்கிற 2 10 power 6 நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு 10 power minus 6 into 10 power minus 6 இது ரெண்டுத்தையும் நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன், ஓகேங்களா. இப்போ கீழே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு 3.2 இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு 6.4 இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 10 power சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு இங்கே 24 இருக்குது, 24ல 11 மைனஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 24 தான் ப்ளஸ் நம்பர், மற்றதெல்லாம் மைனஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ் ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பவர்லாம் வந்து கம்பைன் பண்ணிக்கணும். ஸோ 24ல 11 மைனஸ் பண்ணிங்கன்னா 13, மறுபடியும் 13ல 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 7, மறுபடியும் இன்னொரு 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. நல்லா கவனிக்கணும், 24ல 11 மைனஸ் பண்ணால் 13, 13ல 6 மைனஸ் பண்ணால் 13 minus 6 வந்து 7, 7ல 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 1, ஓகேங்களா. அப்போ 10 power 1 மட்டும்தான் வரும் அந்த 10 power, அப்போ 10 மட்டும் போட்டுக்கோங்க, 10 power 1. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 6.67 நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ 6.67 3 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20.01 அப்படின்றது வரும், ஓகேங்களா. ஸோ 7 3s are 21, கேரி ஓவர் 2, 6 3s are 18, 18 plus 2 வந்து 20. ஸோ மறுபடியும் கேரி ஓவர் 2, 6 3s are 18, 18 plus 2 வந்து 20. 20.01 டிவைடட் பை இங்கே 3.2 into 64 இருக்குது, இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 64 into 32 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8, 2 6s are 12, 4 3s are 12, கேரி 1, சாரி 3 6s are 18 plus 1 வந்து 19. ஸோ 8, 2 plus 2 வந்து 4, 9 plus 1 வந்து 10. ஸோ இங்கே 1. ஸோ இங்கே 3.2 6.4, இங்கே ஒரு டிஜிட்டு இங்கே ஒரு டிஜிட், ரெண்டு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 10.48 வரும், ஓகேங்களா. ஸோ 10.48 அவ்வளோதான். இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு இல்லையா, ஸோ இதுதான் வருது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10ல் இருக்கிற ஒரு 0 அடிச்சுட்டு பாயிண்ட்டை ஒரு டிஜிட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா 200.1 டிவைடட் பை 10.48 அப்படின்னு வரும்.
ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ பாயிண்ட் வந்து மேலே ஒரு டிஜிட் முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டிஜிட்ன்றதால மேலேயும் ஒரு ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கீழேயும் ஒரு ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு டிஜிட் அடிச்சுட்டு பாயிண்ட்டை ரெண்டு டிஜிட் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் என்ன வரும் அப்படின்னா 1048 அப்படின்றது வரும். மேலே ஒரு ஜீரோவை அடிச்சுட்டு பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிஜிட் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டிதான், 200 அப்புறம் 1, இன்னொரு ஜீரோவை ஆட் பண்ணிங்கன்னா இது தான் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணோம், நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேங்களா. 210 டிவைடட் பை 1048, ஆக்சுவலாக நான் இந்த மல்டிப்ளிகேஷனில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 8 2+2 4, 9+1 10, இங்கே கேரி 1 வரும். அப்போ 1+1 வந்து 2048 வரும். அப்போ ரெண்டு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 20.48 வரும், ஓகேங்களா. ஸோ 20.48 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2048 வரும். ஸோ இங்கே 2048, இங்கே 20010, இங்கே வந்து 2000. நல்லா கவனிக்கணும், வெளியில் 2000 இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 20000 இருக்குது. அப்போ 2000 10 மல்டிப்ளை பண்ணால் தான் 20000 வரும். இது ஆல்மோஸ்ட் வந்து 10 times தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 2048 ஒரு 8-9 times வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ 8 8s are 64, கேரி ஓவர் 6, 4 8s are 32, 32+6 வந்து 38, 2 8s are 16. ஸோ 16000 தான் வருது. ஸோ 9 times போட்டு பாருங்கள், 8 9s are 72, 8 9s are 72, கேரி ஓவர் 7, 4 9s are 36, 43, கேரி 4, 2 9s are 18. ஸோ 18,432 கண்டிப்பாக 9 times தான் வரும், 10 times வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்கே 2000 இங்கே 20000, அப்போ 9 times வரும், ஓகேங்களா. 9 times வந்து 18,432. ஸோ இதை மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம், 2000 10 18,432. ஸோ இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 10 10 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ இங்கே 0. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணணும். அப்போ இங்கே 10, இங்கே 9, இங்கே 9. 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7, 9 - 4 வந்து 5, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. அப்போ 1578. ஸோ இதுக்கு மேலே லாஸ்ட் நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணியாச்சு. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கோங்க, 15780 வருது. இங்கே வந்து பாருங்கள், 8 times வந்து 16384 வருது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 7 times என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 2048 × 7 times 8 8 8 7s are 56, கேரி 5, 4 7s are 28 33 3, 2 7s are 14. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7 times வருது. ஸோ 7 times போட்டுக்கோங்க. $14,336. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே பாரோ பண்ணிக்கோங்க, பாரோ பண்ணால் 10, 10ல் 6 செப்பரேட் பண்ணால் 4, அப்போ இங்கே 7 இருக்கும், 7ல் 3 செப்பரேட் பண்ணால் 4,
இங்கே செவனில் த்ரீ செப்பரேட் பண்ணால் ஃபோரு, ஃபைவ்ல ஃபோர் செப்பரேட் பண்ணால் ஒன்று. ஸோ பாயிண்ட் வச்சதுக்கு ஒரு ஜீரோ சேர்த்திங்கன்னா 14,440, அகைன் செவன் டைம்ஸ் தான் வரும். ஸோ 14,336. ஸோ இதுவே போதும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.77 வருது இல்லையா. ஸோ 9.77 நியூட்டன் ஆர் இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸோடைய வேல்யூ, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஸோ நான் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே டூ டேபிளில் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. நம்பரை தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற 10 பவர் வேல்யூஸ் தான் மேலே கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். 10 பவரை தனியாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 24லேருந்து 11 செப்பரேட் பண்ணிட்டு 6 செப்பரேட் பண்ணிட்டு 6 செப்பரேட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ அந்த 10 அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200.1 வரும். கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20.48 வரும். நானே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த இடத்துல, கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இங்கே மேலே ஒரு டிஜிட் இருக்குது, கீழே ரெண்டு டிஜிட் இருக்குது. அப்போ 100 மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2048 வரும். மேலே வந்து ஒரு டிஜிட் மூவ் ஆகிடும், ஒரு பாயிண்ட் ஒரு ஜீரோவுக்கு இன்னொரு ஜீரோ நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணால் நான் இங்கே 2000 இருக்குது, இங்கே 20,000 இருக்குது. அதனால் நான் 8 டைம்ஸ் 9 டைம்ஸ் செக் பண்ணால் 9 டைம்ஸே வருது. அப்போ 9 டைம்ஸ் போட்டுட்டு மறுபடியும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே 15,000 சம்திங் வருது. அப்போ இங்கே 16,000 8 டைம்ஸ் வருது. அப்போ நான் 7 டைம்ஸ் போட்டு பார்த்தா 14,000 வருது. அப்போ 7 டைம் போட்டு சப்ராக்ட் பண்ணால் 2 டைம் எனக்கு 7,000 வருது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டைம் கண்டுபிடிச்சாலே போதும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 6th க்வெஸ்சன் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் இஃப். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ இதுதான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ நல்லா கவனிங்க, த மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் டபுள்டு. இப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸை வந்து நம்ம டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஈஸ் டபுள்டு. இப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸை வந்து நம்ம டபுள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு, இப்போ நான் இந்த மாஸை வந்து நான் டபுள் பண்ணுறேன் அப்படின்னா 2m இன்ட்டு எம் டிவைடட் பை டி ஸ்கொயர்னு வரும். இந்த 2-ஐ தூக்கி வெளில போட்டிங்கன்னா 2 இன்ட்டு ஜி எம் எம் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏற்கனவே இருந்த ஃபோர்ஸ், அப்போ 2 இன்ட்டு இனிஷியல் ஃபோர்ஸ், ஓகேங்களா. ஸோ இது F5 எடுத்துக்கோங்க, இது F ஃபைனல் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய ஃபோர்ஸை வந்து நீங்கள் டபுள் பண்ணிங்க அப்படி, ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸை வந்து டபுள் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு மாஸை மட்டும் நான் டபுள் டூவால் மல்டிப்ளை பண்ணி போட்டேன், ஒரு மாதம் மட்டும் டபுள் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள்டாக மாறுது. ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மாறுது, ஓகேங்களா. ஃபோர்ஸ் ஆல்சோ டபுள்டு, ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மாறுது, ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் இஸ் டபுள்டு அண்ட் ட்ரிபிள்டு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆனால் என்ன, ட்ரிபிள் ஆனால் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் டபுள்டுனா ஃபைனல் ஃபோர்ஸ் ஈக்குவல், இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸை 2D ஹோல் ஸ்கொயர்னு போடுங்க. அப்போ என்ன வரும், ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைடட் பை டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 2D போட்டிங்கன்னா 2D ஹோல் ஸ்கொயர். அப்போ ஜி எம் எம் அப்படியே இருக்கட்டும், இந்த 2-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 டி ஸ்கொயர். அப்போ 1/4 தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, ஜி எம் எம் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ இதுதான் ஒரிஜினலாக இனிஷியலாக இருந்த ஃபோர்ஸ். அப்போ 1/4 இன்ட்டு ஃபைனல் இனிஷியல் ஃபோர்ஸ், இந்த வேல்யூ தான் இனிஷியல் ஃபோர்ஸ் ஜிஎம்எம் பை டி ஸ்கொயர். அப்போ நல்லா கவனிங்க, இதை 1 எஃப்ஐ எஃப்ஐயே மல்டிப்ளை பண்ணால் எஃப்ஐ டிவைடட் பை 4. அப்போ டிஸ்டன்ஸை வந்து டபுள் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா குறையுது, டிவைடட் பை 4, ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் ஈஸ் டிக்ரீஸ்டு பை 4 டைம்ஸ், ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் வந்து குறையுது. இதுவே வந்து டிஸ்டன்ஸை ட்ரிபிள் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். அதே தான் அதே கொஷனில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டபுள் பண்ணால் என்ன ட்ரிபிள் பண்ணால் என்னன்ட்டு. ஸோ இப்போ நான் டிஸ்டன்ஸை ட்ரிபிள்டுன்னு போடுறேன், அப்போ ஃபைனல் ஃபோர்ஸ் என்ன, ஜி எம் எம் டிவைடட் பை டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 3D போடணும், ஏன்னா நம்ம ட்ரிபிள்டு பண்ணுறோம் இல்லையா. ஸோ 3D ஹோல் ஸ்கொயர்.
அப்போ ஜிஎம்எம் டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணால் 9, டி ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர். அப்போ 1/9 தனியாக வெளில போட்டுக்கோங்க. ஜிஎம்எம் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ அப்போ இதுதான் வந்து இனிஷியல் ஃபோர்ஸ். அப்போ 1/9 இன்ட்டு எஃப்ஐ. ஸோ இது எஃப்ஐ டிவைடட் பை 9. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ட்ரிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 9 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 9 டைம்ஸ். ஃபோர்ஸ் வந்து 9 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். த மாசஸ் ஆஃப் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டபுள்டு. ரெண்டு மாசமே வந்து டபுள் பண்ணால் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து ரெண்டு மாசமே டபுள் பண்ணுறோம், ஓகேங்களா. மாஸ் ஆஃப் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டபுள்டு. ரெண்டு ஆப்ஜெக்டையுமே டபுள் பண்ணுறோம். அப்போ ஃபைனல் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி. ஸோ மாஸை வந்து டபுள் ஆக்கிக்கோங்க, 2m. இன்னொரு மாசையும் டபுள் ஆக்கிங்க, ஏன்னா ரெண்டு மாசமே டபுள் பண்ணுறோம். ஸோ 2m டிவைடட் பை டி ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ இங்கே 2 × 2 வந்து 4. அந்த 4 எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 4 × gm டிவைடட் பை m டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ இதுதான் இனிஷியல் ஃபோர்ஸ், ஜிஎம்எம் பை டி ஸ்கொயர் தான். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு 4 × இனிஷியல் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டோடைய மாசையும் நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 4 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. 4 × வந்தால் இன்க்ரீஸ் ஆகும், டிவைடட் பைன்னு வந்தால் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 டைம்ஸ். ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. அடுத்தது 12th சம் பாருங்கள். 12th கொஸ்டின், த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் இஸ் ஒன்லி 1/6 ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆன் த எர்த். ஸோ மூனோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை விட 1/6 டைம் தான் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. வாட் இஸ் த வெயிட் இன் நியூட்டன்ஸ்? ஸோ வெயிட் கேட்குறாங்க. ஆஃப் ஏ ஆப்ஜெக்ட் 10 kg ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் அண்ட் ஆன் த எர்த். மூனில் எவ்வளோ வெயிட் இருக்கும், எர்த்தில் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாஸ், அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 kg. ஸோ நம்ம எர்த்தில் எவ்வளோ வெயிட் இருக்கும், மூனில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் ஆன் எர்த், எர்த்தில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வெயிட்டுக்கு ஃபார்முலா மாஸ் இன்ட்டு கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன். மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 kg, கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் 9.8. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ ஜீரோவை அடிச்சுட்டு பாயிண்ட்டை ஒரு டிஜிட் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ 98 newton. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 10 kg மாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எர்த்தில் அதோடைய வெயிட் என்ன அப்படின்னா 98 newton. இதே வந்து அதோடைய வெயிட் வந்து நம்ம மூனில் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மூனில் வந்து 1/6 டைம் தான் கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ வெயிட் ஆன் எர்த்து டிவைடட் பை 6 போட்டுக்கலாம், ஏன்னா 1/6னா இன்ட்டு 1/6ன்னு அர்த்தம். அப்போ 98/6, ஓகேங்களா. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 2 = 8, ரிமைனிங் 1. 9 × 2 = 18, டிவைடட் பை 3 வரும். ஸோ 49 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 × 3 = 3, ரிமைனிங் 1. 9 6 × 3 = 18, ரிமைனிங் 1. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 10 3 × 3 = 9, ரிமைனிங் 1. ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 16.3 newton, ஓகேங்களா. ஸோ 16.3 newton அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். வெயிட் ஆன் எர்த்து, வெயிட் ஆன் எர்த்து வந்து பார்த்திங்கன்னா 98 newton வருது. இதுவே மூனில் வந்து பார்த்திங்கன்னா 6 times கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ நம்ம 6 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 98 6 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 16.3 newton வருது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.